சூரிய சதகம் ஸ்லோகங்களில் 14வது ஸ்லோகத்தினுடைய பொருளை இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். 14வது ஸ்லோகமாகப்பட்டது. ஆவிருத்தி பிராந்த விஸ்வாஸ்ரமமிவ ததா சோஷினா ஸ்வோஷ்மனேவ க்ரீஷ்மே தாவாக்னி தப்தா இவ ரசமஸ்ருகுத் ஏத ரிதர்யாதயந்தி देव्रावृष्यात्थ पानादिसयुरुजैवोत् वान्तथोया हिमर्दौ मार्तण्डस्य प्रसण्डा श्रमशुभविदे भीषवो वो भवन्तु. இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய பொருளாகப்பட்டது, சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கின்றன. அந்த வீச்சினுடைய வெப்பம் தாழாமல் கோடையில் காடுகளில் மரங்கள் பற்றியிருந்து காட்டுத்தீயும் உருவாகின்றன. இந்த வெப்பமும் சேர்ந்து அதீத வெப்பமாக கோடை காலத்தை மாற்றுகின்றன. இந்த அதீத வெப்பம் கடலிலிருந்து நிறைய நீரை ஆவியாகுதல் மூலமாக மேலே மேகங்களாக அனுப்புகின்றன. இந்த மேகங்கள் அளவு கடந்து சேர்ந்தவுடன் அது ஒரு மனிதன் அளவு கடந்து ஒரு பானத்தை ஒரு நீரை அருந்தும் போது அவனுடைய அவனால் முடியாமலேயே கக்கி விடுவான், வாந்தி எடுத்து விடுவான் இல்லையா. அதுபோல அளவு கடந்த நீரை மேகங்கள் சேர்த்து கொண்டதால் அது தாங்க முடியாமல் கக்குகின்றன. அதுதான் மலை போல என்று இந்த பாடலில் மலை வருவதற்கான அந்த காலத்திலேயே அதற்குண்டான அறிவியல் விளக்கத்தோடு இந்த பாடல் அமைந்திருக்கிறது, இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. இப்படி அதிக மழையை பொழிந்த மேகங்கள் சூரியன் எல்லாம் சோர்ந்து போய் அடங்கி அமைதியாக மிதமான நேரத்தில் இருப்பதுதான் பனிக்காலம் போல, பனிக்காலத்தில் அனைவரும் சோர்வடைந்திருக்கிறார்கள் போல என்று ஒரு அழகான ஒரு வர்ணனையை இங்கே கொடுக்கின்றார். மிகுந்த வெப்பத்தை சூரியன் தன் கதிர்கள் மூலம் ஓயாமல் கொடுக்கின்றார். அது பூமி மீது படும்போது காட்டுத்தீ உருவாகிறது. அந்த காட்டுத்தீயினால் மேலும் வெப்பம் செறிவடைகிறது. மேலும் வெப்பம் செறிவடையும் போது அந்த வெப்பக்காற்று மழையை கடலை மேலும் ஆவியாக்கி மழையை மேலும் சேர்க்கிறது. மலை மேகங்கள் அதிகமாக சேர 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 பாரம் தாங்காமல் அது ஒரு இடத்தில் பெரும் மழையாக கொட்டுகின்றது. அந்த பெரும் மழையாக கொட்டி முடித்ததற்கு பிறகு மேகங்களும் சூரியனும் சோர்வடைந்து அந்த காலம் ஒரு பனிக்காலமாக அமைகின்றது என்று அந்த கோடை காலத்திலிருந்து மழைக்காலம் வரை அடுத்து பனிக்காலம் வரைக்குமான ஒரு காலத்தை மிக அருமையான வர்ணனையாக இந்த ஸ்லோகத்தில் மயூரகவி அவர்கள் சிந்தியுள்ளார்கள். இந்த ஸ்லோகம் இறுதியில் முடியும் போது மார்த்தாண்டா என்பது சூரியனுடைய இன்னொரு பெயராகும். அதாவது சூரிய பகவான் எல்லா தீமைகளுக்கும் காரணமான பாவங்களிலிருந்து சூரிய பகவானின் அஞ்சாத அம்புகள், அதாவது ஒளி அம்புகள் உங்களை காக்கட்டும் என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது.